வணக்கம் பிக்சார்ஸ் மக்களே, இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கான ஒரு சிறப்பு வீடியோ. அதாவது மன்னார்குடி நகரத்தின் தீபாவளி செலிப்ரேஷன் அப்படிங்கிறதா கான்செப்ட். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அந்த நகரத்தை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க தீபாவளியை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது. மன்னார்குடி வந்து ஒரு சின்ன நகரம். இதேமாரி ஒரு குட்டி குட்டி டவுனாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த தீபாவளி டயத்தில். ஸோ புது கடைகள் வந்து வரும், தரக்கடைகள் நிறையா வந்து போடுவாங்க, இருக்கிற வியாபாரம் கொஞ்சம் அந்த தீபாவளி நேரத்தில் அதிகமாகும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள், அந்த மெயின் டவுனை சார்ந்து இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே அங்கே வந்து அதிக வியாபாரம் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து மன்னார்குடியில் இருக்கக்கூடிய துணிக்கடை விற்பனை, அதுக்கப்புறம் வந்து பூ மாலை தலவாடை தட்டுப்பட்டு ஜாமான் இதெல்லாம், ஸ்வீட்ஸு காரம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவராலாக போயிட்டு ஒரு வீடியோவாக வந்து எடுத்து போட போகிறோம். ஸோ எல்லார்ட்டையும் வந்து தீபாவளி வாழ்த்தை வாங்கி உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம பிக்சார்ஸோடைய வேலை. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தீபாவளி வந்து வருஷ வருஷம் வருது, அது என்னைக்கு வந்து அனைவருக்கும் சமமான தீபாவளியாக இருக்குமோ அதுதான் வந்து உண்மையான தீபாவளி பண்டிகை அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே, அப்படியே போயிட்டு ஒவ்வொன்றா என்னால் கவர் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. அண்ணன் வந்து பழக்கடை எங்கன்னா ஐஸ்வர்யா ஜுவல்லரிக்கு நேர் ஆப்போசிட்ல கடத்தரில். தீபாவளி வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, போய் நல்லா போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஆமா, எந்த அளவுக்கு இருக்கு? பரவாயில்ல. முன்னாடி இப்போ நார்மலுக்கும் இந்த தீபாவளிக்கும் வித்தியாசம் இருக்கு. மழை கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அதனால வியாபாரம் இல்லை. வியாபாரம் இல்லை. இப்போ உங்களோட தீபாவளி எப்படி இருக்கும், எப்படி செலிப்ரேஷன்லாம்? இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் நல்லா இருக்குமா? ஏன் போன வருஷம் எல்லாம் சுமாராக இருந்து. துணிமணி எல்லாம் எங்க போய் எடுப்பீங்க? நல்லா மண்ணால் தான் எடுப்போம். இங்கே தான் இந்த தஞ்சாவூர் போக்குவரத்துலாம் இல்லை, மண்ணால் வீராஜ்லாம் எடுப்போம். வீட்டில் பலகாரம் செய்கிறதா இல்லை ஸ்வீட்ஸ் வாங்கிறதா? வீட்டில் பலகாரம் செய்யும். என்ன செய்வீங்க? முறுக்கு, அதிரசம், கட்டி உருண்டை, எல்லா பலகாரம் வீட்டில் எல்லா பலகாரம். உங்களுக்கு வந்து வியாபாரத்துக்கு நிற்கிறாங்க. சரி, மக்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லிடுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். மன்னார்குடி கேஎஸ்கே சில்க்ஸில் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 25 இயர்ஸ் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான கடை. ஈவன் பர்சனலாக அம்மாவுக்கு கூட நான் இங்கே தான் வந்து சாரீஸ் வந்து கண்டினியூஸாக எடுப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இடம். ஸோ தீபாவளி சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்து நல்லா இருக்கும். கலெக்ஷன் நிறையா இருக்குது. நம்மளுடைய பிக்ஷாட் மக்களுக்கு உங்களுடைய வாழ்த்து. அனைவருக்கும் கேஎஸ்கே சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிக்ஷாட் மீண்டும் வளர்க்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தீபாவளி அப்படின்னாலே வந்து வெடி தான். அதுவும் நம்ம ஊரில் வந்து வெடி விற்பனை இந்த தீபாவளிக்காகவே வந்து கொஞ்சம் களை கட்டும். அதுமாரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து புதுசாக வந்து போடுவாங்க. இப்போ நம்ம வந்து சாகருக்கு எதுக்கு இருக்கிற ஒரு வெடிக்கடையில் வந்து இருக்கும். இங்கேயும் வந்து தீபாவளி விற்பனை வந்து போயிட்டுருக்கு. எப்படின்னு இருக்குது விற்பனைலாம்? நல்லா இருக்குண்ணா. என்னென்னலாம் புதுசாக வெடி வந்திருக்கு? புதுசாக அந்த மயில் இது அவுட்டு, 40 சாட்டு, 30 சாட்டு, 120 சாட்டு, அதில் கலர்ஸு, இதுமாரி ராக்கெட்ஸு, பட்டாசு ஐட்டங்கள், இதுமாரி புதுசாக இதுமாரி சிவகாசி ஐட்டம்லாம் வந்துருக்கு. ஃபுல்லாக சிவகாசி ஐட்டம் தான் வந்துருக்கு. உங்களுக்கு தீபாவளி வந்துருச்சா? ஆ, வந்துருச்சுண்ணா. துணிமணியெல்லாம் எடுத்தாச்சா? ஆ, எடுத்தாச்சு. பலகாரம் வீட்டில் இப்போ என்ன பண்ணுவாங்க, முறுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, மாவு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை செஞ்சுடுவோம். நம்ம கடையின் சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள். சிவசக்தி பிக் பஜார் தான், தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இப்போ வந்து தரைக்கடை வந்து இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலை நம்பி வந்து ஒரு சில பேர் வந்து தரைக்கடை பண்ணுவாங்க. இன்னும் நம்மளும் மட்டும் தான் வண்டி கடை வந்து பண்ணிருக்கீங்க, பாக்குறீங்க. வியாபாரம் வந்து எப்படி இருக்கு? வியாபாரம் போய் சுமாராக இருக்கும். அந்த தீபாவளி ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த தீபாவளிக்கு முதல் நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். தீபாவளிக்கு முதல் நாள் தான் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆமாம், இதுவரைக்கும் சும்மா ஒன்று ரெண்டு அப்படியே நார்மலாக போயின்னு இருக்கும். ரொம்ப விறுவிறுப்பு இருக்காது. இப்போ சுமந்த இடத்துக்காக அப்படி போட்டு நினச்சிட்டு இருக்கிறது தான். அப்புறமா நாங்கள் அந்த ரெண்டு நாள் ஒரு வியாபாரம் பார்ப்போம். என்னென்ன இருக்குது நம்ம கடையில்? அவட பாவாடை, ஜட்டி, பண்ணு, சட்டை, கைலி, துண்டு, வேஷ்டி அனைத்து இருக்கு நம்மகிட்ட வந்து. இப்போ எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்க கடை? ஒரு 4 நாளாக போட்டிருக்கோம். இப்போ தீபாவளி முடிகிற வரைக்கும் போட்டிருப்பீங்க? ஆமாம், தீபாவளி போட்டுருவோம். அதுக்கப்புறம் லைனுக்கு போயிடுவோம். நாங்கள் லைனுக்கு அவ்வளோதான். தீபாவளிக்காக இந்த தள்ளுவண்டி தள்ளுவண்டி வியாபாரம். உங்களோட தீபாவளி எப்படி இருக்குது? ஏதோ சிறப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக ரெண்டு நாள் நாங்கள் பார்த்துக்குவோம். இதான் நல்லது கெட்டதா? இப்போ இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கல்ல, இதுலேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும்? அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சரக்கு ஒன்றா லாபம் கிடைக்கும், கம்மியாக ஒன்றா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 4.5 ரேஞ்சு கூட ஒரு சமயம் அது ரொம்ப கீழே போயிடும். அது ஒரு 4.5 ரேஞ்சுக்கு வந்துடும். பலகாரம்லாம் பண்ணியாச்சா? பலகாரம் நாங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் எங்கள் வீட்டில் பண்ணிக்குவாங்க. நைட்டு வீட்டில் தான் வீட்டில் பண்ணாங்க. என்ன பண்ணுவீங்க? அதிரசம், இருக்கு சீடை, குலோப்ஜான், இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் போடுவாங்க. சமோசா எல்லாம் பண்ணுவாங்க. வெடியெல்லாம் வெடி தீபாவளி நைட் வச்சு கடை நல்லா குளிச்சுட்டு நைட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வெடியை வச்சுருவோம். புது ட்ரெஸ் போட்டு வெடியை வச்சிருவோம். அவ்வளோ தீபாவளி அவ்வளோ நைட்டு தீபாவளி நைட்டு இருக்க படசாக கொளுத்திடுவாங்க. அவ்வளோ அண்டமான் டமாலுமே அவ்வளோதான். சூப்பர்ண்ண, சூப்பர். உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜேந்திரன். ரொம்ப சந்தோஷம்ண்ண. ஆக்சுவலாக தீபாவளியோட சிறப்பு விற்பனை, அதுக்காக தான் வந்து மன்னாடி எஸ்எம்டி வந்திருக்கோம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பிரான்ச்சு. எப்படின்னு போயிட்டுருக்கு? இப்போ தீபாவளி வியாபாரம் தொடக்க நிலையில் இருக்குது. மண்ணையில் நினைத்தாலே இனிக்கும் உங்கள் எஸ்எம்டியின் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை முன்னிட்டு புதிய புதிய ஸ்வீட் கார வகைகள் மற்றும் மில்க் ஸ்வீட் வகைகள், புதிய புதிய ஸ்வீட்டுகள் தயார் செய்து தரமான முறையில் சுகாதார முறையில் தருகின்றோம். அனைவரும் உங்களுடைய ஆதரவு தேவை என்று எஸ்எம்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நமக்கு சமீபத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சது. அது என்ன சர்டிஃபிகேட்? அதாவது அரசு அதிகாரிகள், தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள்
எங்களுடைய ஸ்வீட் கார வகைகளை பரிசோதித்து தரமான ஸ்வீட் கார வகைகள் என்று தமிழ்நாட்டிலேயே 4வது இடத்தில் எங்களுடைய எஸ்எம்டி நிறுவனத்திற்கு தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சர்டிபிகேட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இதை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இந்த தீபாவளி வீடியோட சேர்த்து போட்டா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்து ஸ்பாட்லேயே கேட்டாச்சு. ஸோ ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதுமாரி தீபாவளி விற்பனையும் இப்பிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அட்வான்ஸ் தீபாவளி விசேஷம் அண்ணன் வந்து எஸ்எம்டியின் சார்பாக வந்து சொன்னாங்க. பிரான்ச்சஸ் வந்து நமக்கு தெரியும், நீடாமங்கலம், லட்சுமாங்குடி, நம்ம பந்தலடி பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஏற்கனவே லைவ்ல வந்து பார்த்துருந்தோம். நல்ல பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் எப்பயுமே இருக்கும். ஸோ நம்மளுடைய சார்பாகவும் எஸ்எம்டியின் சார்பாகவும் தீபாவளி அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வியாபாரம்லாம் எப்படினா இருக்கு? தீபாவளி வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கு, எல்லோருக்குமே நல்லா இருக்கு, ஒன்றும் இது இல்லை. தீபாவளி இப்போ கொஞ்சம் மழையினால அப்படி இருக்கு, மழை இல்லாமல் இருந்துச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ஒன்றும் பெரிய இது கிடையாது. தீபாவளிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ரெடியா, வியாபாரத்தில் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒரு வாரத்து எல்லாருக்குமே நல்லா இருக்கு வியாபாரம். மன்னாவடியை பொறுத்த வரைக்கும் ஒரே கடத்தல் தான், ஆனால் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் துணிமணியெல்லாம் எடுத்தாச்சா? ஆ, மன்னார்குடி தான் எல்லாமே, டோட்டலாகவே எல்லாமே மன்னார்குடி தான். நம்ம மக்கள் வந்து எல்லாருமே நம்ம மக்களுக்கு தான் நம்ம எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸில் இங்கே தான் எல்லாமே இது பண்ணுறது. எல்லாமே டோட்டல் ஸ்வீட்னாக்க இங்கே மன்னார்குடி தான், ஜவுளினாலும் மன்னார்குடியில் தான் எடுக்கிறது, அதே வெடியும் இங்கே தான். அதே போல் எல்லோருமே வந்து நம்ம மக்களுக்கு ஆதரவு கொடுத்து செயல்பட்டு எல்லாம் நல்லவமாக தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி எல்லோருக்கும் ஒரு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும், அவங்களும் நல்லவமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நம்ம தான் வியாபாரம் கொடுக்கணும். ஆமாம், அப்போ தான் நல்லா ஒரு முன்னேற்ற பாதி வரும், நமக்கும் ஒரு செயல்பாடு நல்லாயிருக்கும், பலதரப்பட்ட மனிதர்களின் தீபாவளி வாழ்த்தை வந்து கேட்டோம். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கஷ்டம் வந்து இருக்கும், அதை வந்து நம்மளால ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது எல்லாரோட கஷ்டத்தையும். இந்த தீபாவளி அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வார்த்தையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாரும் மனசுலையுமே வந்து இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரத்தை வைத்து தான் அவங்களுடைய பண்டிகை எல்லாமே வந்து நிர்ணயம் செய்யப்படும். பொங்கலாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார நிலை அந்த நேரத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பண்டிகை வந்து பண்டிகையாக போகும், இல்லைனா ஒரு நாளாக சராசரி நாளாகவே வந்து போயிடும். நிறைய பேர் வாழ்க்கை வந்து அதேமாரி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு தீபாவளியில் நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து அப்டேட்டாக பார்ப்பீங்க. நம்மளுடைய பிக் சார்ட் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. ஸ்டே டியூன்ட் வித் பிக் சார்ட்ஸ். டேக் கேர், சியர்ஸ், பை.